Hi friends, இந்த வீடியோ எதுக்கு போறேனா நான் வந்து chicken rice செய்யலாம்னு இருக்கேன். அப்பா chicken எத்துன வந்து குத்துறாரு. chicken நான் இஞ்சி பூண்டும் வெறும் மிளகாய் தூளும் வந்து சும்மா போட்டு வச்சிருக்கேன் மேலே. அப்புறம் வந்து நான் மசாலா சொன்னல உங்ககிட்ட நான் வீட்ல அரைச்சேன் அந்த மசாலா இது. இது corn flour powder இது. இது வந்து கடலை மாவு powder. இங்க பாருங்க நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் இதல. போட்டுட்டு காஷ்மீரி powder அதுலயே போட்டுர்க்கேன். இங்க பாருங்க ஒலை வச்சிருக்கேன் ஒலை சாதம் வச்சிருக்கேன் மசாலா ஊறிட்டு இருக்கு இங்க பாருங்க பீன்ஸ் கேரட் கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சி வச்சிருக்கேன் அது வெங்காயம் தாது கட் பண்ணிட்டேன் இப்போ இது அரியணும் இது அரிஞ்சி எடுத்து வச்சிடணும் கட் பண்ணியாச்சு இப்போ நான் அந்த வெங்காயம் போட போறது இல்லை ஏனா வந்து இந்த வெங்காயம் வந்து நான் நட போறேன் நட்டா வந்து இந்த வெங்காயம் வரும் அதனால இங்க பாருங்க இது மண்ணுல நட்டு வச்சா இது வரும் வெங்காயம் அதனால நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க chicken ஊறிச்சு இப்போ நம்ம வந்து chicken பக்கோடா போட்டுக்கலாம் chicken rice-க்கு இங்க பாருங்க சாப்பாடும் வெந்துட்டு இருக்கு இது வீடியோக்கோசரம் போடல நானு ஆல்ரெடி நான் வீட்ல சமைச்சாலும் இந்த மாதிரி தான் சமைப்போம் chicken பக்கோடா போட்டுட்டு வீட்ல எப்பயுமே chicken rice வந்து வீட்ல தான் செஞ்சு சாப்பிடுவோம் நார்மலா வந்து fried rice கூட நான் வீட்ல தான் செய்வேன் கடையில வாங்க மாட்டோம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் அண்ணா கடையில வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய அஜினோ மோட்டோ அது இதுன்னு போடுவாங்கன்ட்டு அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் சரிங்க நான் இப்போ பக்கோடா போட போறேன் சரிங்களா நான் வடு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இல்லாதான் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எண்ணெய் ஊத்தியாச்சு சிக்கன் பக்கோடாக்கு எண்ணெய் காயிடும் அப்புறம் இதுல சாப்பாடு வந்து சிக்கன் ரைஸ் செய்யறதுக்கு வந்து எல்லாம் என்ன தெரியும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வீட்டுல செய்வேன் ஆனா வந்து சாதத்துல வந்து வடிக்கிறப்போ வந்து எண்ணெய் ஊத்திடுவேன்னு சொல்லுவாங்க எதுக்கு எண்ணெய் ஊத்திடுவேன்னா சாப்பாடு வந்து தனித்தனியா வரும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நார்மலா நம்ம சாப்பாடு எடுத்து வடிச்சுட்டு சாப்பாடு ஆற வச்சு விட்டாலும் வந்து தனித்தனியா தான் இருக்கும் சாப்பாடு நீங்க எதனா ஒரு பெரிய பிளேட் இருந்துச்சுன்னா பெரிய தட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தட்டு எதனாச்சும் இருந்துச்சுன்னா அந்த தட்டுல ஆற வச்சுக்கலாம் நீங்க சரி நானும் இதுலதான் ஆற வைப்பேன் இப்போ கழுவுன தட்டை கழுவிட்டு எடுத்து இப்போ ஆற வைக்கணும் நானு அதுக்குதான் இந்த தட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் பெரிய தட்டுல நீங்க ஆற வச்சீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு நம்ம பக்கோடா போடலாம் இருங்க ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு மறுபடியும் இப்போ நான் போட்டு அப்படியே தான் வச்சிருக்கேன் நம்ம அதையும் வந்து பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சு போடலாம் வீட்டில் நம்ம செய்யறது தான் சிக்கன் பக்கோடா போடுறது வந்து நம்ம ரைஸுக்கு வந்து குட்டி குட்டியாகவும் போடலாம் பெருசு பெருசாகவும் போடலாம் எல்லாம் நம்ம இஷ்டம் தான் எப்படி போட்டு சமைக்கணுமோ அது பெருசாக தான் போடணும் சின்னதாக தான் போடணும்னு இல்லை உங்களுக்கு பெருசாக வேணுன்றவங்களுக்கு பெருசாக போடலாம் நான் வந்து குட்டி குட்டி கோலி குண்டு சைஸில் போட்டிருக்கேன் சரிங்க பக்கோடா போட்டிருக்கோம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க வெந்துட்டு இருக்கு வெந்து வருது நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை எடுக்கலாம் ஏன்னா வந்து அதுவே மேலுக்கு வரும் நம்ம அது போட்டு கலக்கணும்னா ஒட்டிக்கும் அதுவே மேலுக்கு வரும் நம்ம பாருங்க இப்போ பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து பக்கோடா எத்தனை ஒட்டிக்கின்னு இருக்கோம் இங்கே பாருங்க அதுவே வந்துட்டு பாருங்க இந்த பார்த்தீங்களா அதுவே எல்லாமே மேலே வந்துட்டு இருக்கு ஒட்டிக்கின்னு எதுவுமே இல்லை இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க நீங்கள் உடனே எடுத்தீங்க உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒட்டிக்கும் இதுலேயும் ஒட்டிக்கும் கடாயிலையும் ஒட்டிக்கும் இங்கே பாருங்க இப்போ எவ்வளோ அழகாக தனித்தனியாக வந்துருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு பக்கோடா சிக்கன் பக்கோடா இன்னும் சிக்கன் ரைஸில் போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஒரு சைடு சாதமும் வெந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் சாதம் நார்மலாக வந்து நீங்கள் சிக்கன் பக்கோடா வீட்டில் போடுறீங்கல்ல அந்த வெந்த பதம் உங்களுக்கு தெரியும்ல அந்த பதத்திலே வந்து எடுங்க இல்லை நம்ம வந்து ரைஸில் தானே போட போகிறோம் அதனால் கொஞ்சம் நல்லா வெந்துட்டோன்னு எடுக்கலாம் அப்படின்லாம் ஏதோ நீங்கள் இது பண்ண தேவையில்லை நார்மலாக நீங்கள் எப்படி வேக வைக்கிறீங்களோ அதே மாதிரி வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள்
எடுத்தாச்சு சிக்கன் பக்கோடா எடுத்தாச்சு நம்ம எடுத்து தட்டில் போட்டாச்சு ஓகேவா இன்னும் இருக்கு இன்னமும் போடணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வெந்த இந்த மாதிரி நல்லா பொங்கி அதுவே மீனுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் ரெண்டாவது வட்டியும் சொல்லலாம் நீங்கள் வந்து கிளறாதீங்க கிளறினா வந்து உங்களுக்கு வந்து கடாயில் பிடிச்சிடும் பிடிச்சிச்சின்னா வந்து ஒரு மாதிரி அதுலேயே தங்கிக்கிட்டு இருக்கும்ல நம்ம மறுபடியும் மறுபடியும் போடுறப்போ வந்து அது கசப்பாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அது மாதிரி எப்பயுமே ட்ரை பண்ணாதீங்க நம்ம சிக்கன் பக்கோடா செஞ்சோடனே ரைஸ் எது செய்து ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா சாதம் வெந்துச்சுனாலே போதும் நமக்கு வந்து சாதமும் வந்து வெந்துடுச்சு சாதத்தையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது பாருங்க இது வந்து நம்ம ரெண்டாவது போட்ட பக்கோடாவும் வந்துச்சு இவங்க ஆல்ரெடி பாருங்கள் எண்ணெயை பாருங்கள் இப்போ பாருங்க எண்ணெயில் பாருங்கள் அது பிடிக்கவே இல்லை பாருங்கள் ஏன்னா நம்ம எடுத்தால் தான் வந்து இதில் எல்லாமே அப்படியே நின்றுடும் பிடிக்கும் அதேமாரி கடலை மாவும் வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்க சாப்பாடு முக்கிய வச்சு ஆற வச்சுக்கலாம் சரிங்க இப்போ நம்ம சிக்கன் பக்கோடா போட்டு வச்சாச்சு இங்கே பாருங்க சாதமும் ஆறிடுச்சு பாருங்க நான் வந்து இதில் எதுவும் போடல வெங்காயம் தால் இங்கே பாருங்க கேரட்டு பீன்ஸு இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி நம்ம செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இங்கே பாருங்க சோயா சாஸ் இது நீங்கள் கடையிலே விற்கும் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம் வேணாம் ஆனால் இது ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சோயா சாஸு இங்கே பாருங்க வெங்காயம் தாள் அறுத்து வச்சுருக்கேன் நான் வெங்காயம் தாள் இங்கே பாருங்க முட்டை எடுத்து வச்சுருக்கேன் முட்டை நீங்கள் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைனா ஊற்ற தேவையில்லை எனக்கு தேவைன்னா நான் ஊற்றிக்கலாம் இல்லைனா ஊற்றக்கூட தேவையில்லை சரியா நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க இது வந்து மிளகு வீட்டில் அரைச்சிது இது வந்து வெறும் தூள் வீட்டில் அரைச்சிது நம்மளுக்கு தேவைன்னா வெறும் தூள் போட்டுக்கலாம் வேணான்னா போட்டுக்க தேவையில்லை மிளகுத்தூள் மெயின் போட்டே ஆகணும் நம்ம ஏன்னா மிளகுத்தூள் போடாத இருக்கக்கூடாது சிக்கன் ரைஸ் செய்யலாம் ஓகேவா நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்களும் ஊற்றிக்கோங்க இவ்வளோதான் ஊற்றணும் அவ்வளோதான் ஊற்றணும்லாம் இல்லை எண்ணெய் நான் எண்ணெய் ஊற்றிக்கினேன் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நிறைய வேணாம் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய அரியணும்னு இல்லை வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு தான் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க வெங்காயம் போட்டாச்சு அதில் இங்கே பாருங்க இது வெங்காயம் வதங்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நம்மளுக்கு ஏன்னா ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப வதங்குச்சுன்னா வந்து வெங்காயம் வந்து நல்லா இருக்காது அதனால நீங்கள் வெங்காயம் போட்டுட்ட உடனே இந்த காய் போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன் நான் நிறைய எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் ஒரு நாலு பீன்ஸுனா ஒரு ஒரு கேரட்டு அவ்வளோதான் எதுவும் நிறைய எடுக்கல இதை நம்ம வதக்கலாம் இப்போ காய் வதங்கணும் காய் வதங்கிச்சுன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம் சாதம் பாருங்க இது காய் வந்து நல்லா வெந்துடுச்சு வதங்கிடுச்சு வதங்கியும் வதங்கிடுச்சு வெந்தும் வெந்துடுச்சு இப்போ நான் வந்து இதில் என்ன போட போகிறேன்னா இது வெங்காயத்தாள் இருக்குல்ல அது போட போகிறேன் ஏன்னா வெங்காயத்தாள் நீங்கள் இது கூட போடாதீங்க லேட்டாக போடுங்க ஏன்னா வந்து இது வெங்காயத்தாள் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால் நீங்கள் வெங்காயத்தாள் அது கூட போட தேவை லேட்டாக போட்டாலே போதும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தாள் போடுறது அதனால தான் போடுறது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவை வந்து திட்டமாக கூட போட்டுக்கலாம் ஏன்னா இது வதங்கிடும் வெங்காயம் தாள் அதனால தெரியாது வேணால் வெங்காயத்தாள் போட்டாச்சு
இந்த ரைஸுக்கெலாம் வந்து மெயின் வந்து வெங்காயத்தாள் தான். நீங்கள் கேரட்டு பீன்ஸோடு வந்து இது பண்ணிங்கன்னா வெங்காயத்தாள் வெங்காயம் தான் நல்லது, டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சாஸு சோயா சாஸு நான் வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன், நிறைய வேணா கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். இது சாப்பாட்டில் ஊற்றாதீங்க, சாப்பாட்டில் ஊற்றினா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் இதுலேயே ஊற்றிக்கணும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த அந்த சாஸு. நான் இதுலேயே ஊற்றிக்கிறேன் சாஸு, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க. இது வந்து தேவையான அளவு அப்படின்லாம் இல்லை, நம்ம டேஸ்ட்டை பொறுத்துது. இந்த சோயா சாஸ் ஊற்றியாச்சு. நம்ம லைட்டாக வந்து வெறும் தூள் வெறும் மிளகா தூள் லைட்டாக போட்டுக்கிறோம், நிறைய இல்லை போட்டாச்சு. வெறும் தூள் இதுதாங்க, எதுவாக உங்களுக்கு எடுத்து பாருங்கள். வெங்காயத்தால் கம்மியாகிடுச்சு பாருங்கள், ஏன்னா வெங்காயத்தால் வதங்கதில்ல, அதனால வந்து வெங்காயத்தால் கம்மியாகிடும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இது முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றும் போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தீந்துடும் உங்களுக்கு, அதை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் முட்டை உடச்சி ஊற்றுறேன். இது முட்டை உடச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், முட்டை உடச்சி ஊற்றலைனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா முட்டை சாப்பிட்றவங்களும் இருக்கீங்கல்ல, அதனால் முட்டை உடச்சி கூட நீங்கள் ஊற்ற தேவையில்லை. நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இதில், இங்கே பாருங்க. இதில் நான் வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நம்ம தலைக்கலாம், ஏன்னா இந்த பரண்டி மேலே முட்டை பட தேவையில்லை, ஏன்னா முட்டை படுச்சுன்னா ஃபுல்லாக அதுலேயே ஒட்டிக்கும். அது வெந்த அப்புறம் கூட நம்ம வந்து அதை நசுக்கிக்கலாம் கரண்டிலேயே, ஏன்னா கரண்டிலேயே முட்டை பட்டுச்சுன்னா வந்து ஃபுல்லாக அதில் ஒட்டிக்கும் கரண்டியில். இது கஷ்டம், வேலை அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்க ஒரு ஒரு சிலர் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஒரு சிலர் நம்ம கடையில் வாங்கி வீட்டில் செய்யறதோட கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இதில் வேற இதை செய்யணும் அதை செய்யணுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு சொல்ல, இன்னும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வந்து ஃபுல்லாக இல்லைனா ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். வந்து அதுவும் இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன சாப்பிட்றேன்னு தெரியும், எங்கள் அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்தாங்க ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. அதனால் சொல்கிறேன் நான் இது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள், குக்கிங் ஆகிடுச்சு, நல்லா கலராக இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்பயே எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாமா அப்படின்னு இருக்கோம், நல்லாயிருக்கும். அது இந்த சிக்கனை போட போகிறோம். இதில் ஒன்று சாதம் போட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. நீங்கள் சாதம் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே சாதத்தை போட்டு மேலே மிளகு தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாதமும் நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் போடுறப்ப வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு தீஞ்சிடும், உங்களுக்கு தெரியாது. அது சாப்பாடு கூட இந்த மாதிரி போடுங்க, ஏன்னா ஒரே மொத்தமாக கொட்டிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் போட்டுட்டு வச்சுட்டேன், இப்போ இதை கலரிட்டு மதியம் நான் போட்டுக்கிறேன் சாதம். இப்போ செகண்ட் டைம் நான் அந்த ரைஸை போடுறேன். கலர் வேண்டியதான் இப்போ நம்ம நீங்கள் சிம்மில் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்பீடாக வச்சுன்னு செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிடாதனால நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். எல்லாமே வெங்காயம் தாளும் வெந்துடுச்சு, கேரட் பீன்ஸும் வெந்துடுச்சு, எல்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம இப்போ வந்து இன்னும் ரெண்டு பொருள் இதில் சேர்க்கணும், அந்த ரெண்டு பொருள் எதுன்ட்டு உங்கள் எதிர்க்கே நான் காட்டுறேன், காட்டிட்டு தான் போடுவேன். இங்கே பாருங்கள், நான் வந்து மிளகு தூளை போடுறேன் இதில், ஏன்னா மிளகு தூள் வந்து லாஸ்ட்டில் தான் போடணும். நீங்கள் அந்த தொக்கு கூடலாம் மிளகு தூள் போட்டுக்கக்கூடாது, லாஸ்ட்டில் போட தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
மிளகுத்தூள் கூட நீங்க வீட்டுல நார்மலா நீங்க எதனா ரசம் வைக்கிறதுக்கு எதுக்காச்சும் மிளகுத்தூள் வச்சுட்டு இருப்பீங்க, அது போட்டுங்க. பாக்கெட் மிளகுத்தூள் போடாதீங்க, ஏன்னா அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்க இதை அரைச்சு போறதுல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்குதான் சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா இருக்கு ரைஸு. இதுல வந்து இந்த கடையில விக்கிறாங்களே சிக்கன் ரைஸ் போறது பவுடர், அதெல்லாம் நான் எதுவுமே போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன போட்டேன்னா வந்து வெங்காயம் போட்டேன், எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் போட்டேன். ரெண்டாவது வந்து கேரட் பீன்ஸ் போட்டேன், அது நல்லா வதங்கணும்னா மூணாவது டைம் வந்து வெங்காயம் தாள் போட்டேன். வெங்காயம் தாள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு சோயா சாஸ் ஊற்றினேன். சோயா சாஸ் ஊத்திட்டு ரெண்டு முட்டை உடச்சு ஊத்தினேன். அதுல முட்டை உடச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறமேல் போட்டு வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல அது கொஞ்சோண்டு போட்டேன். போட்டுட்டு அந்த சிக்கன் பக்கோடா நம்ம போட்டு வச்சிருந்தாலும் அந்த சிக்கன் பக்கோடாவே அதில் போட்டேன். அதில் போட்டு நல்லா அதை கொஞ்சம் கிரேவியாகவும் நல்லா தொக்கா ஆன மாதிரி நம்ம சாதத்தை எடுத்து அதில் போட்டு கலரிக்க வேண்டியதான்.